அனைவருக்கும் வணக்கம். குரு வணக்கம். நான் என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த 15 நாள் கிளாஸ்ன்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் சேரும்போது 15 நாளில் முடிஞ்சிட்டு போது ஏதோ ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் சேர்ந்தது. ஆனால் அது 1 மாதம் கிட்ட போயிட்டே இருக்குது. எங்கே நான் போக முடியாமல் என்னை பிடிச்சி இழுத்த ஒரு பெரிய இந்த ஒரு கல்வியை நான் நினைக்கிறேங்க. அப்புறம் ஒரு இந்த வேற ரொம்ப அதிகமான சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காரகத்துவம் அது பேரு கிரகங்களை பத்திலாம் சொல்லுவாங்க ரொம்ப இருந்தாலும் அவங்க அந்த ஷார்ட்கட் பண்ணி அது நம்பர் வைஸாவே அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தது வந்து இப்படியும் சொல்லுவாங்களான்றது எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எனக்கு ஒரு 1 வீக்குள்ளாரே அது இது இன்னும் இது நமக்கு நம்மளும் இதில் முயற்சி பண்ணி கண்டிப்பா செயல்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பேசிக் முடிச்சதுன்றதை விட இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆர்வத்தையும் கொண்டு போதுங்க. இப்போது மற்றவங்களுக்கு தெரிய சொல்கிறதுக்காக இருந்தனால நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு அடிப்படை டார்ச்லைட் மாதிரி எனக்கு பெரிய ஒரு கல்வியை இந்த ஏஎல்பி விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கான கடவுளுக்கு ரொம்ப மிக நன்றி. மற்றும் கூட இருந்த அந்த டீச்சர்ஸ் ஒரு ஒருத்தரும் எடுக்கும்போது எந்த நேரமும் அட்டென்ஷனாக இருந்த ஒரு சில சூழ்நிலை இந்த இந்த கிளாஸ் டைமில் இருந்தது. அது எப்போ எப்போ அவர் குரு ஐயா எப்போ கிட்ட வந்து கிட்ட இருந்து கைட் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஒரு கிளாஸ் கேள்வி கேட்டு இது பண்ணாதீங்க அது பண்ணுங்க அது பண்ணுங்க ஒரு விதமான ஒரு துணையாக இருந்து அவர் கிளாஸ் எடுத்தது ரொம்ப பெரிய சிறப்பு. இது வந்து ஒரு இது வழக்கமான அஸ்ட்ரனாலஜி கிளாஸஸ் வந்து எங்கெங்கேயும் ஒரு நோட்டீஸ் போர்ஷன் மாதிரி இருந்து போவோம் ஒரு 2 நாள் இருந்து வந்துடுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, இது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறது. மேலும் ஒரு கொடுத்தாச்சு உங்கள்கிட்ட இந்த லைட்டை நீ பிடிச்சிக்கிட்டு நீ பாட்டு நடக்க வேண்டியதுன்ற மாதிரி ஒரு பெரிய கருத்து இதில் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது ஐயா பொதுவடிமூர்த்தி ஐயா வந்து நேரில் ஒரு முறை பார்த்துருக்கேன். இந்த கல்வியை வந்து கொடுத்தமைக்கு இப்படி அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கின்றத நான் நினச்சி பார்க்கல. இதுக்காக மிக நன்றி அவருக்கு. அவர் அவருடைய கண்டிப்புன்றதை விட இது அப்படி தான் சொல்லி தர முடியும். ஏன்னா நீ உனக்காக மட்டும் இது உபயோகப்படுத்தலை, ஒரு மற்ற உலகத்துக்காகவும் மற்ற உன்னை தேடி வர நன்றி.